இந்த மேடையில் எல்லோரையும் வாழ்த்துவது மட்டும்தான் தர்மம் என்பதை புரிந்து கொண்ட சீமான் தன் இதயத்தின் ஆழத்திலிருந்து பேசியிருக்கிறார். சீமான் பேசிய போது அந்த தமிழின் துணி எனக்கு சொல்லுகிறது, இந்த மனிதன் இதயத்திலிருந்து பேசுகிறார் என்றார். எத்தனையோ விழாக்களுக்கு போகிறோம், இந்த பாட்டு வெளியீட்டு விழாவுக்கு. பாட்டு எழுதிய வைரமுத்து என்று சொல்லுவதோடு அவர்கள் நிறுத்திக் கொள்கிறார்கள் என்பதில் நான் வருத்தப்படுவதில்லை. ஏனென்றால் அதற்கு மேல் பேச ஆரம்பித்தால் பாட்டு வரிகளை தப்பாக சொல்வார்கள் என்று எனக்கு தெரியும். அதனால் என் பெயரோடு நிறுத்திக் கொள்வது உசிதம் உத்தமம், தமிழுக்கு செய்கிற தொண்டு என்று நான் கருதி கொள்வேன். ஆனால் இங்கே சீமான் பேசிய பொழுது, எல்லா இலக்கியத்திலிருந்தும் எடுத்து காட்டிய பொழுது, நானே என் படைப்புகளை ஒரு மீள்பார்வை பார்க்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். நன்றி சீமான். சுரேஷ், இனிமேல் எல்லா பாட்டு வெளியீட்டு விழாவுக்கும் சீமான் வந்தே ஆக வேண்டும் என்று ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்திவிடுவேன். பேரறிஞர் அண்ணா ஒரு முறை மேடையிலே பேச போனார். அங்கிருந்து ராட்சச மாலையை சுமந்து வந்தார்கள். அண்ணா பார்த்ததும் நடுங்கி விட்டார், ரெண்டடி பின்னுக்கு போய்விட்டார். அவர் உயரம் குறைவு என்பதும் உங்களுக்கு தெரியும். நான்கு பேர் தூக்கி வந்த மாலையை தோளில் தொட்டு எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். மாலையிட்டு முடித்த பிறகு அண்ணா மேடைக்கு வந்தார். மற்ற மேடைகளுக்கும் இந்த மேடைகளுக்கும் ஒரு வேறுபாடு பார்க்கிறேன். அந்த மேடைகளிலும் மாலை அணிவிப்பார்கள், இந்த மேடையிலும் நான் அணிந்து கொண்டேன். ஒரே வித்தியாசம், மற்ற மேடைகளில் மாலைகளை கொண்டு வருவார்கள், நான் அணிந்து கொள்வேன். இந்த மேடையில் மாலையை சுமந்து வந்தார்கள், நான் புகுந்து கொண்டேன். அண்ணாவுக்கு பிறகு சுமந்து புகுந்து கொள்கிற மாலை எங்களுக்கு அறிவித்தவர் சுரேஷ் தான். ஒரு படம் கொண்டாடப்பட வேண்டும் அல்லது இப்படி ஒரு படமா என்று சொல்லி உங்களை கொண்டாட வேண்டும் அல்லது திட்ட வேண்டும். சாமியின் படத்தை தவிர்க்க முடியாது. சாமிக்கு என்று ஒரு பிம்பம் இருந்ததல்லவா, அந்த பிம்பத்தை இந்த கங்காறு உடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு. என்னை தேடி வராதவர்களை நான் சிந்திப்பதே இல்லை, தேடி வந்த பிறகு நிந்திப்பதில்லை. உங்க பட்ஜெட் ரொம்ப பெருசுன்னு சொன்னாங்க, அவ்வளவு பணம் கொடுக்க எனக்கு எந்த படத்திலும் எனக்கு வலிமை இல்லை. அதான் அவர்ல அப்படி இருந்தால் இந்த படத்தில் கொடுக்க வலிமை வந்து விட்டதோ? நான் அதிகமாக நேசிப்பது மிகச்சிறிய படங்களை தான். ஏனென்றால் பெரிய படம் என்பது கதாநாயகர்களுக்கானது, சிறிய படம் என்பது தயாரிப்பாளர்களுக்கானது, மிகச்சிறிய படம் தான் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கானது. நான் தொழில்நுட்ப கலைஞராக இருக்கவே ஆசைப்படுகிறேன். பணம் ஒன்றும் எனக்கு தெரியும், இந்த பிசினஸ் இந்த படத்துக்கு பிசினஸ் ஆனது தெரியாதா, ஃபர்ஸ்ட் காப்பி என்றாகனு தெரியும். இதில் சில பேர் மறைப்பார்கள், சினிமாவில் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. கர்ப்பமும் பட்ஜெட்டும் மறைக்க முடியாது, ரெண்டுமே தெரியும். சரி, எனக்கு இது போதும், அவ்வளவுதான். ஆனால் இந்த படத்தினுடைய பாடல்களை ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கமலஹாசனுக்கும் மணிரத்னத்திற்கும் சங்கருக்கும் எழுதுகிற அதே உயரத்தில் தான் எழுதியிருக்கிறேனே தவிர பணத்திற்காக எழுதுவதல்ல. ஏனென்றால் படத்தில் வருவது என் பெயர், என் பெயருக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும். அந்த பெயருக்கு பின்னால் என் வவுச்சர் வரப்போறதில்லை, என் பெயர் மட்டும்தான் வரும். அந்த பெயருக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை இறுதி மூச்சு வரை நான் காப்பாற்றுவேன் என்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். சாமி, சுரேஷ் கூட்டணி, சீனிவாஸ் கூட்டணி, திருப்பி ஒரு படம் செய்ய வேண்டும், திருப்பி தொடர்ந்து படங்கள் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். தம்பி சிபி இங்கே பேசுகிற போது ஒரு சொல்லிவிட்டு போறார், கங்காறு அது குட்டியை வச்சிருக்கோம் வயிற்றுல மிக உயரத்திற்கு குதிக்கும். ரெண்டு கேரக்டர் சொன்னாரு, மூணாவது கேரக்டர் தான் முக்கியமான கேரக்டர் கங்கா இருக்கு. எவ்வளவு உயரம் குதிச்சாலும் குட்டியை கீழே விட்டுறது. அந்த மாதிரி நீங்க எவ்வளவு உயரம் போனாலும் இந்த குழுவை மறந்து விடாதீர்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இசை வெளியீட்டு விழாக்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் மூலமாக இருந்தவன், தமிழ்நாட்டின் பொக்கிஷமாக இன்றும் இருப்பவன்,
கிராமத்து இசையை உலகத்தின் செவிகளுக்கு கொண்டு சேர்த்தவன், தமிழ்நாட்டு இசையை உலகமெல்லாம் வெள்ளை மாளிகை மறைக்கும் விநியோகித்தவன், உடல்நலமில்லாமல் படுத்திருக்கிறான். அந்த மகா கலைஞன் முழு நலம் பெற்று இன்னும் 30 ஆண்டுகளுக்கு இசையமைக்க இந்த சபையின் சார்பில் நான் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மெல்லிசை மன்னர் எம் எஸ் சுசனார் கேட்டேன், கேவி மகாதேவன் தான் உங்களை விட சிறந்த இசையப்படாத நினைக்கிறேன், இப்படி சொல்லுவேன் அவர்கிட்ட, நீங்க நினைக்கிறீங்க? அதுல என்ன சந்தேகம்? அவர் சொல்வதனாலே உயர்ந்தவர் ஆயிட்டார். கேவி மகாதேவன் இசையமைச்சர் பிடிச்ச பாட்டு இது யாரு கேட்டேன். அதுவா? பல பாட்டு இருக்கு, எனக்கு அவர் கம்போஸ் பண்ண விதத்துல பிடிச்ச விஷயம் ஒண்ணு இருக்கு, சொல்லட்டுமா? சொல்லுங்க, அதுதான் கேட்கிறேன். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும்னு பாட்டு, இது என்ன பெரிய விஷயமா? அது இல்லைங்க, கவிஞர் எழுதி கொடுத்துட்டாரு. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாடவன் எழுதுறாரு. உடனே இவர் என்ன, கடவுள் மனிதனா இசையமைக்கல, கடவுளுங்கிற வார்த்தை தனியா வச்சுக்கிட்டா எடுத்துக்கிட்டாரு, கடவுளை தனியா எடுத்துக்கிட்டாரு. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், ஏன்? கடவுள் உச்சியில் இருக்காரா, மனிதனாக பிறக்கணுமா? அட்டே அப்பா, எவ்வளவு நுட்பம்! ஒரு இசையமைப்பாளனுக்கு மொழியறிவு இருந்தால்தான் இசைக்கு அவன் நீதி செய்ய முடியும், தமிழுக்கு தர்மம் காக்க முடியும். அம்சலேகா வந்தா முதல் பாட்டு நான் தான், மரகதமணி வந்தா முதல் பாட்டு நான் தான், இந்தி இசைப்படல் வந்தா முதல் பாட்டு நான் தான், எல்லாருக்கும் முதல், நாயகர்களுக்கு பல நாயகர்களுக்கு சூர்யாவுக்கு முதல் பாட்டு நம்ம தான், விஷாலுக்கு முதல் பாட்டு நம்ம தான், எல்லாருக்கும் முதல் பாட்டு நம்ம தான் பாடணும், அஜித்துக்கு முதல் பாட்டு நம்ம தான் பாடணும். ஆனால் நான் வந்து அவங்க வர்றாங்க போறாங்க, அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. என்று கேட்டால், என்னை எங்கே விரும்புகிறார்கள், எங்கே தள்ளி வைக்கிறார்கள் என்ற விஷயம் மட்டும் இவனுக்கு புரியவில்லை. ஆனால் அவர்களை ரசித்துக் கொண்டே இருக்கிறேன். இதான் உண்மை, இதான் உண்மை. அவங்க பாணி சரியாக போயிட்டு இருக்கு. அது ஏன் வர, திருப்பி வந்தாங்கன்னா வாங்க, வரலையா அப்படிதான். சீனிவாஸ், மொழி கேட்பது மாதிரி இசையமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், எதிர்காலத்தில் நிறைய படங்கள் செய்வீர்கள், நான் இணையலாம் இணையாமலும் போகலாம், ஆனால் யார் எழுதினாலும் மொழி கேட்கிற மாதிரி இசையமையுங்கள், தமிழ்நாடு உங்களை கைவிடும். தினத்தந்தியிலிருந்து எக்கனாமிக் டைம்ஸ் வரைக்கும் படிச்சாதான் வாழ்க்கை என்னங்கிற விலகிறது. ஆம் ஆத்மியில எப்ப பிரச்சனை வருது தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது, அதெல்லாம் தெரியணும். அவர் என்ன செய்ய போறார், 24 மணி நேரத்தில் குடிநீர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, அது சாத்தியம். மின்சார கட்டணத்தில் பாதி பாதியாக குறைப்பேன்னு சொல்லியிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால், அது சாத்தியம். ஏன் தெரியுமா? விரயத்தை தவிர்த்தாலே கொடுக்க முடியும். இதுவரைக்கும் விரயமாகி போயிட்டு இருக்கு, அந்த விரயத்தை தவிர்த்தாலே கொடுக்க முடியும். ஒருவன் கொடுக்க முடிந்தால் இந்தியாவில் எல்லோரும் கொடுக்க முடியும், கொடுக்க முடியும். இதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் பாட்டு எழுதி விவாதம் பண்ணி புண்ணியம் இல்லை. இது நல்ல தொடக்கம். கங்காறு படம் நிச்சய வெற்றி, இந்த படம் எனக்கு ஒன்று தோணும் சார், அது ஒரு ஆங்கிலத்தில் இன்ட்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு தோணும். பாண்டிய நாடு ஓடுன்னு சொன்ன மேடையில், வியாழக்கிழமைக்கு பிறகு வெள்ளிக்கிழமை என்பது எப்படி நிச்சயமோ அப்படி இந்த படம் வெற்றி பெறுவது நிச்சயம்னு மேடையில் பேசுறேன். அந்த படம் வெற்றி பெற்று எனக்கு தோணும், இந்த படம் மரியாதையான வெற்றி பெறும் என்று நான் கருதுகிறேன். நன்றி அனைவருக்கும். இன்னொரு விழாவில் நிறைய சந்திப்போம், பேசுவோம்.